இன்று எங்கிருந்து தொடங்குறோம்னாக்க, நம்முடைய 385வது அடியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு திட்டாந்த போலிகளை விவாதித்து கொண்டு வருகிறோம். இப்ப இன்றைக்கு விவாதிக்கக்கூடிய திட்டாந்த போலி எதுன்னா, அன்னுவயமாவது, அதாவது அனன்னுவயம்ன்ற ஒரு சொல், அது வடமொழியில இருக்கு. இந்த அனன்னுவயம் அப்படின்னு சொன்னா, உள்ளதை உள்ளது போல் காட்டி இல்லாததாக செய்வது. அதற்கு தான் நாங்க பழைய இலக்கியங்கள்ல ஒரு மேற்கோள் எடுத்து சொன்ன, போன வகுப்புல இது பற்றின விவாதம் தொடங்கின பொழுது, இந்த விளாம்பழம்னு ஒன்று நாம நிறைய பார்த்துருப்போம். இப்பெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு கூட கிடைக்கும். அந்த விளாம்பழமானது சில பழங்கள் உடைத்து பார்த்தால் உள்ள ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விளாம்பழத்தினுக்கு ஆனை என்ற நோய் தீண்டியதுன்னு சொல்லுவார்கள். ஆனை உண்ட விலங்கனி போலன்னு எங்க இலக்கியத்துல எல்லாம் பெரும்பாலான மேற்கோள். அப்போ அந்த ஆனை உண்ட விலங்கனின்னு எப்படின்னா, அது வெளியே இருப்பது போல் காட்சி அளிக்கும், ஆனால் உள்ளீடாக ஒன்றும் இருக்காது. இதேதான் இங்க அனநுவய திட்டாந்தத்துல இருக்கக்கூடிய இடர்பாடு அல்லது சிக்கல். அதுதான் அனன்னுவயம் எனும் திட்டாந்த போலி சாதன சாத்தியம் தம்மின், சாதன சாத்தியங்களினுடைய ஒரு கருத்தை விளக்குகின்ற பொழுது, அந்த கருத்துக்கு உண்டான சாதனம், சாதனம்னா அந்த கருத்தை உருவாக்குவதற்கு உண்டான பொருள், சாத்தியம் அந்த பொருள்ல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, இது ரெண்டும் அடிப்படை. நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு மேற்கோளுக்கும் விளக்கத்தினுக்கும் சாதனம் ஒண்ணு இருக்குன்னா, ஒரு சின்ன மேற்கோள் சொன்னா புரியும். இப்ப உதாரணம், ஒரு மண்பானைன்னு ஒரு பொருளை சொல்லுகிறீர்கள் வைத்துக் கொள்வோம். இந்த மண்பானைன்றது சாதனம்னு ஒண்ணு இருக்கு. பானை கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கிறீர்கள், அது சாதனம். சாதனம்னா பொருள், வஸ்துன்னு அர்த்தம். சாதனத்துக்கு அடுத்து நாம பார்க்கக்கூடியது என்னன்னா சாத்தியம். இந்த இடத்துல இந்த மண்பான்மை எதனால் ஆனதுன்னாக்க, மண் என்கின்ற ஒன்றை சுட்டி அதுவே இங்கு பானையாக மாறியதுன்னு சாத்தியத்தை சொல்லுகிறீர்கள் இல்லையா? இந்த மண்ணு தான் இங்கு பானையாக மாறியதுன்ற சாத்தியத்தை சொல்லுகிறீர்கள். இப்ப இந்த சாதனம் சாத்தியம் சொல்லுகின்ற பொழுது, மண் என்கின்ற சாதனத்தை கொண்டு பானை என்கின்ற ஒரு சாத்தியம் உருவாக்கப்பட்டு விட்டது என்றால், உங்களை அறியாமல் இடையிலே ஒரு செய்தியை குறிப்பால் நீங்கள் உணர்த்தி இருக்கிறீர்கள். என்ன இதனது உடன் நிகழ்வு, அல்லது இது எதனால் அல்லது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா, மண் பானை, மண்ணால் ஆன பானை, இங்கு மண்ணே பொருளாக மாறி இருக்கிறது. இந்த மண் குயவன் என்கின்ற ஒருவனது செயலினது உடன் நிகழ்வால் பானையாக மாறியிருக்கிறது. அப்ப மூன்று செய்திகள் தெரிஞ்சு போச்சு. ரெண்டு வெளிப்படையாக தெரிந்தது, ஒன்னு சாதனம் தெரிந்தது, ரெண்டாவது சாத்தியம் தெரிந்தது. இந்த சாதன சாத்தியங்களை சொல்லுவதனால் இடையே உடன் நிகழ்வு தெரிஞ்சு போச்சு. இதை ஏன் இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு நடனங்கள்ல நடன கலைஞர்கள் பெரும்பாலான பாடல்களுக்கு உண்டான சஞ்சாரிகளை சாதன சாத்தியமாக தான் காட்டுகிறார்கள். அதன் விளைவாக நிகழக்கூடிய உடன் நிகழ்வை பார்ப்பவர்களினுடைய பார்வைக்கு ஏற்றாற் போல அவர்கள் புரிந்து கொள்ளட்டும்னு விடுகிறார்கள். இதுதான் நம்முடைய இந்த மேற்கோளை நமக்கு தெரிந்த கலையின் மூலமாக சொல்லுதல் இப்படித்தான். அப்ப இந்த சாதன சாத்தியம் என்கின்றது முழுமையுமாக இருந்தால் அது ஒரு நல்ல திட்டாந்தம். ஆனால் அந்த திட்டாந்தத்துல எதிலாவது ஒன்று குறை ஏற்பட்டாலும், சாதனத்திலோ அல்லது சாத்தியத்திலோ குறை ஏற்பட்டால், அது திட்டாந்த போலியாக மாறிவிடும். ஏனென்றால் பானையை உருவாக்கக்கூடிய மண் இல்லாது பானை சுயம்பு என்றால் போலி.
அல்லது இந்த மண்ணை காண்பித்து இதுதான் பானையாக தானாக உருவாகியதுன்னு சொன்னாலும் போதும். இந்த இரண்டினுக்கும் இடையே ஆகிய ஒரு உடன் நிகழ்வு தன்மை அதை செய்தற்கு உரிய ஒரு கர்த்தா, செய்ததற்கு உரிய ஒரு கருவி இருக்கணும். இது நிறைய பிரிப்போம். இந்த திட்டாந்தத்தை இப்ப கருவின்னு சொன்னாக்க முதல்ல அந்த கருவியை ரெண்டா பிரிச்சிருவோம். முதல் கருவி, துணை கருவி, இப்படி பிரிப்போம். முதல் கருவி எதுனாக்க குயவன். அந்த பானையை செய்யக்கூடிய குயவன முதல் கருவி என்னும். துணை கருவி எதுனாக்க அந்த பானையை வனைதற்கு உண்டான அந்த வட்டமான சக்கரம், அதை சுழற்றுவதற்கு உண்டான குச்சி, கொஞ்சம் நீர், செய்த பானையை அறுத்தெடுக்கக்கூடிய நூல், இவைகளை எல்லாம் துணை காரணம் நூல். இந்த திட்டாந்தத்திற்கு வெளிப்படையாக தெரிவன சாதனமும் சாதனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பொருளும் தான். ஆனால் பிற எல்லாம் மறைப்பொருளாக இருக்கும். ஆகவே இது ஒரு திட்டாந்த தெளிவு. இதுல ஏதாகிலும் ஒன்று குறைவு பட்டாலும் அது திட்டாந்த போலியாக மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஆகவே சாதன சாத்தியங்களினுடைய கூட்டம் மாத்திரம் சொல்லாது, அன்வயத்தை சொல்லி காட்டாமல் இரண்டனுடைய உண்மையை காட்டுதல், இரண்டும் பொருந்தி உள்ள திட்டாந்தத்தை மட்டில் காட்டி ஒழிதலாம். திட்டாந்தத்தை மட்டும் காட்டுறது, அதற்கு நடுவுல உண்டான தொடர்பை நீங்க சொல்லலைன்னா அது போலி ஆயிடும். எப்படி மண் எப்படி பானையாச்சுன்னு கேள்வி கேட்டோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே பானையாச்சு, நான் மண்ணை பார்க்கிறேன், பானையை பார்க்கிறேன், ஆகவே இது மண் பானை என்று தெரிகிறது. இதற்கு பின்னார் யாரேனும் ஒருவர் செயல்பட்டார் என்பதை நீங்க சொல்லல, குறிப்பால் கூட உணர்த்தலைன்னா இந்த திட்டாந்தம் எடுபடாது. இது எதுக்கு சொல்லப்பட்டது? உலகத்துல பல பொருளை பார்க்கிறோம், அந்த பொருளை நம்மால் உணர முடிகிறது அல்லது அறிய முடிகிறது. அப்ப அந்த பொருள் தானாக தோன்றியதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப குறிப்பா எதை உணர்த்துகிறோம்? இவை தோன்றுவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்துக்கு நாம பெற்ற பெயர் இறைவன், அவ்வளவுதான். அவர் என்ன மேற்கோள் கொடுத்தார்? ஆகவே சத்தம் அனித்தம், சத்தம் அனித்தம் எனும் சாத்திய வசனமும், சத்தம் என்பது நிலையானது அல்ல, அனித்தம்னு சொல்றோம். ஏன்னா ஆனால் அந்த சத்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு கருவி உண்டு என்பதை நீங்கள் சொன்னாலும் அந்த கருவியினால் ஏற்படக்கூடிய ஒலியானது உங்களால் கேட்கப்பட்டாலும் அந்த ஒலி நிரந்தரமாக எப்பொழுதும் கேட்க முடியாது. அப்போ உங்களால் உருவாக்கப்பட்ட சாதனம் சப்தம், அதை உருவாக்குவதற்கு உண்டான சாத்தியம் என்பது உங்கள் கை ஒலியா இருக்கலாம், இல்ல குரல் எழுப்பலா இருக்கலாம். ஆனால் இவைகள் அவை நிகழும் போது நிகழுமே ஒழிய அவை நிரந்தரமா இருக்காது. எப்படி மண்ணு பானையானது போல் பானையை நிரந்தரமா நீங்க பார்க்கலாம், ஆனால் கைகளை கொண்டு கொட்டுவதனால் ஏற்படக்கூடிய ஒலிய நான் கேட்டேன், அந்த சாதனத்தை நான் கேட்டேன், அது இதன் சாத்தியமாக உருவானது எல்லாம் தெரியும். ஆனால் அதை கொண்டு நீங்கள் வாதத்தை முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த ஒலியானது கேட்கப்படும் காலத்து கேட்கதா இருக்குமே ஒழிய அது நிரந்தரமா இருக்காது. இதில் ஒரு குறை சொல்லலாம். என்ன? அதை மீண்டும் ஒலித்து காட்டலாமான்னு கேட்டா ஒலித்து காட்டலாம். அப்ப உங்கள் விவாதம் பொய்யாகி விடாதான்னு ஆகாது. ஏன்? நீங்கள் ஒலித்து காட்டுகின்ற பொழுது முன்பு என்ன ஒலி தோன்றியதோ அதே அளவினதாகிய ஒலியா என்று கிடைக்கின்ற வரைக்கும் இது போதும். இதான் அடிப்படை. உங்களால் காட்டக்கூடிய சாதனம், உங்களால் காட்டக்கூடிய சாத்தியம், இவைகளினால் விளையக்கூடிய விளைவு சமமாயிருக்கணும். ஒன்று அது தோன்றியதன் பின்னும் மறைந்ததன் பின்னும் அது நமக்கு கண்ணுக்கு தெரிவதாய் இருக்கணும்.
கையை கொண்டு ஒலியை எழுப்பினால் அந்த ஒலி எழுகின்ற பொழுது கேட்க முடியும். அந்த ஒலியை நாம நிரந்தரமா கேட்க முடியாது. மீண்டும் கையை கொண்டு கொட்டுவதால் ஒலி ஏற்படுமா என்றால் ஏற்படும். ஆனால் முன் எழுந்த ஒலியை போன்றே இந்த ஒலி இருப்பதற்கு நியாயம் இல்லை. ஆகவே இந்த சாத்தியமும் இந்த சாதனமும் சாத்தியமும் நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியனவாய் இருக்க முடியாது. ஆகவே இவைகளை நீங்கள் ஓரளவினுக்கு போலியாகத்தான் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே என்ன சொல்றார், இந்த கிறித்த மாதலின் பண்ணப்படுதலால் என்னும் சாதன வசனமும் சொல்லி கையை கொண்டு கொட்டுவதினால் கிறித்தம் இருக்கிறதுல தானாக அந்த ஒலி தோன்றல, தானாக ஒலி தோன்றல. பானையை ஒருவன் செய்கிறான்னா அந்த செய்ததன் பின் பானை இருக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். ஆனால் கையை கொண்டு கொட்டினதற்கு பிறகு அந்த கிறித்தம் முடிந்த பொழுதே சப்தமும் நின்றுவிடும், சாதனம் நின்றுவிடும். ஆகவே இது போன்றதாகிய செய்திகள் ஒரு முழுமையுமான விடையை தராது, அது ஒரு போலியானதாய் நிற்கும். ஆகவே பண்ணப்படுதல் எனும் சாதன வசனமும் சொல்லி யாதொன்று யாதொன்று கிறித்தம் அது அனித்தம் எனும் அன்முவயம் சொல்லாது. எதனை செய்யப்படுவதாக இருந்தாலும் அது அனித்தமாம் என்ன அன்வய வியாத்தி வசனம் சொல்லாமல் பண்ணப்படுவதெல்லாம் அன்வயம்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒன்று போல ஒவ்வொரு முறையும் கையை கொண்டு கொட்ட முடியாது. ஒரே நிலையில ஒரே அழுத்தத்துல ஒரே வேகத்துல ஒரே விதமான ஒலியை எழுப்ப முடியாது. அதனால் ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க, அதனால் குடத்தின் கண்ணே கிறித்த அனித்தம் காணப்பட்டது என்றால் குடத்தின் கண்ணே சாதன சாத்திய தன்மங்கள் காணப்படுகின்றன என்று சொன்னால் அன்னுவயம் தெரியாதது ஆகும். உடன் நிகழ்ச்சியாக வியாத்தி தெரியாமையாகிய திட்டாந்த போலியாம். அப்போ இந்த மண்ணினை கொண்டு குடம் செய்தால் அதை செய்தற்கு உரியதாகிய குயவன் என்கின்ற முதல் காரணமும் கருவிகள் ஆயினவும் சொல்லாமல் விட்டாலும் தெரிவது போல இதுல தெரியாது. கையை கொண்டு கொட்டினால் ஒலி ஏற்படும். அந்த ஒலியை ஒவ்வொரு முறையும் கையை கொண்டு கொட்டினால் ஒரு தன்மைத்தாக வரும் என்று நம்ப முடியாது. ஆகவே இவ்வாறு சொல்லக்கூடிய மேற்கோள்களை நீங்கள் ஒன்றை விளக்கத்திற்கு உரிய மேற்கோளாக காட்டக்கூடாது. அப்படி காட்டினால் அதற்கு பெயர் போலி என்று ஆகிவிடும். ஆகவே இந்த மண்ணில் இருந்துதான் இந்த பானை உருவாக்கப்பட்டதுன்னு தெளிவாக சொல்லிவிடலாம். ஆகவே எத்தனை முறை மண்ணை கொண்டு பானை செய்தல் என்பதை செய்து காட்டிடலாம். ஒரு தன்மைத்தான ஒரு அளவினதாகிய பானையை காட்ட முடியும். ஆனால் ஒலியை அவ்வாறு காட்ட முடியாது. ஆகவே இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள சாதனமும் தன்னியமும் இல்லாத நிரந்தரமாய் இல்லாத ஒன்றை மேற்கோளாக காட்டினால் அதுவும் ஒரு திட்டாந்த போலியாக மாறும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு வர விபரீத தன்னுவயம் அது ஒரு போலி. விபரீதமாக ஒன்றை சொல்லுது, ஒன்றை விளக்குவதற்கு ஏற்றனவற்றை எடுத்து காட்டாமல் தவறானவற்றையோ அல்லது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்றையோ எடுத்து காட்டி விபரீதப்படுத்துதல். என்னன்னா அணி இலக்கணம் படிக்கும் போது அணி இலக்கணத்துல நமக்கு முதல்ல கிடைச்ச அணி எதுன்னா தன்மை. ஒரு பொருளினுடைய இயல்பை அப்படியே சொல்லுது, அதுக்கு பேரு தன்மை நவிர்ச்சின்னு பேர். அந்த தன்மை நவிர்ச்சி புரியாத பொழுதுதான் என்ன செய்தார்கள், உவமையை கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு பொருளினுடைய தன்மை நமக்கு புரியலன்னு வச்சு, இப்ப உதாரணம் தேன் இனிப்பாக இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். தேன் என்கின்ற ஒரு பொருள் சுவைக்கப்படுகின்ற பொழுது இனிப்பாக இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். தேனே பார்த்திராத ஒருவன்
தேன்னு சொல்லுகிறாய், அது என்னன்னு கேட்கறான். அது இனிப்பா இருக்கும்னா அந்த இனிப்பு எப்படிப்பட்ட இனிப்பா இருக்கும்னு கேட்கறான். நான் முதல்ல சொன்னது தன்மை நிறைச்சி, தேன் இனிப்பாய் இருக்கும், முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் அதனை தன்மை நிறைச்சியாக சொன்ன பொழுது கேட்பவருக்கு புரியலன்னா நான் என்ன சொல்லணும்? வெள்ளப்பாகு போல தேன் இருக்கும், அது வெள்ளப்பாகினது இனிப்பை போல கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ இனிப்பை பெற்றிருக்கும். வெள்ளப்பாகு போலன்னு உபமையை சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ முதல்ல தன்மை நெகிழ்ச்சி வந்தது, அப்புறம் உவமை வந்தது. இந்த உவமையை பிற்காலத்தில் பலவாறாக பிரித்தார். அதாவது அபூத உவமை, போலி உவமை, இதர விதர உவமை என்று வெவ்வேறு விதமான உவமா அலங்காரத்தை பகுத்து பார்த்தார்கள். எல்லாத்துக்கும் மேற்கோள் கிடைச்சது. அந்த மாதிரி வந்த உவமையில ஒண்ணு விபரீத உவமை. ஒன்றை சொல்லுகின்ற பொழுது, உவமிக்கின்ற பொழுது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள இயலாத அளவுல விபரீதமா ஒன்றை உவமையாக சொல்லுது. அந்த விபரீதம் வந்து கொஞ்சம் அச்சத்தை தரக்கூடியதா இருக்கலாம், இல்ல அருவறுப்பை தரக்கூடியதாக இருக்கலாம். உங்களால் சொல்லப்படக்கூடிய உவமை அழகா இருக்கணும்ன்றது சட்டம். சில நேரங்கள்ல நம்மால் அழகாக இருக்கக்கூடிய நிலையை தாண்டி விபரீதமா சிலதை சொல்லிடும். உதாரணம், நறுமணம் என்பதற்கு நீங்கள் உவமையை எதை வேணா சொல்லலாம். நறுமணம், நல்ல மனம்னு சொன்னாக்க நீங்கள் மல்லிகைன்னு காமிக்கலாம், ரோஜா மலரை போன்ற மனம்னு சொல்லலாம். எத்தனையோ மனமிக்க பொருள்களை உவமையா சொல்லி கொண்டு போகலாம். நறுமணம் அல்லாத ஒரு துர்நாற்றத்தை பேசுகிறீர்கள்னு வைத்துக் கொள்வோம். அதற்கு நீங்கள் உவமையே சொல்லக்கூடாது, அதான் சட்டம். அது பொருந்தாத மனத்தை கொண்டிருக்கிறது, அது துர்நாற்றம் வீசுகிறதுன்னு சொன்னாலே போதும். அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நறுமணத்தை அல்லது மனத்தை கொண்டு இல்லாதது சொன்னா போதும். அதுவே அதனுடைய பொருள்தன்மையை விளக்கிடும். அதற்கு பதிலாக அந்த துர்நாற்றம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு உவமைய சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, இது விபரீதம். அதுவே ஏற்றுக்கொள்ள, நம்ம ஆங்கிலத்திலேயே அப்படிதான் சொல்றோம், இது ஒரு ஃபவுல் ஸ்மெல்ன்ட்டு போயிட்டே இருக்கு. வாட் டைப் ஆஃப் ஃபவுல்னஸ்ன்னு சொல்லவே மாட்டோம், வேண்டாம். அது ஒவ்வாத ஒரு மனம்னா அதுக்கு என்னத்துக்கு விளக்கம்? அதுக்கு உடனே விபரீதப்படுத்துற மாதிரி, இது போல அந்த துர்நாற்றம், அது போல இந்த துர்நாற்றம். இப்ப யாரேனோ பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல வேதியியல் படிச்சிருந்தா ஒரு இடத்துல அழகா சொல்லுவார்கள் என்னன்னாக்க, இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்னு ஒரு கேஸ் இருக்கும், அது மிக கடுமையான துர்நாற்றத்தை தரத்தக்க கூடிய ஒரு வாயு. அதை அழகா சொல்லிட்டு போயிடலாம். அந்த அதனுடைய மனமானது நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவினுக்கு ஒரு துர்நாற்றத்தை தரத்தக்கது. எல்லா வேதியியல் புத்தகத்தையும் போய் எடுத்து பாருங்க, அதற்கு ஒரு உவமை சொல்லியிருப்பான். என்ன உவமை சொல்லியிருப்பான்? அழுகிய முட்டையின் வாசனையை கொண்டு இருப்பது. அழுகிய முட்டைக்கு உண்டானது துர்நாற்றம், அத வாசனைன்னு எழுதியிருப்பான். விபரீதமா சொல்றதுன்னு, அதுவே ஒரு ஃபவுல் ஸ்மெல்ல கொடுக்கறது துர்நாற்றம். அதுக்கு எதுக்கு உவமை? நம்ம எதனை எதனோடு சேர்க்கணும்னு தெரியாது. இலக்கியமோ உவமையோ அழகியல் சார்ந்ததுன்னு நம்பணும். ஆகவே அழகியலுக்கு தான் உவமை. ஒன்றை அழகாக சொல்லணும், அதை மேலும் அழகுபடுத்துறதுக்கு தான் உவமை. யோசிச்சு பாருங்க, எல்லோரும் இயல்பான அழகுகள் இருக்கும், அதுக்கு மேல அணி கலன்கள்னு அணினாலே என்ன? அழகுபடுத்துவது தானே. அதனால்தான் தமிழ்ல அலங்காரத்தை அணின்னு சொல்லி கொண்டு இருக்கணும், அணிகள், அணி இலக்கணம்.
அப்போ இயல்பாகவே அழகாக இருந்தாலும் அதை மேலும் அழகுபடுத்ததான் இந்த அலங்காரம் தேவை. அப்ப இயல்பாகவே அது மோசமாக இருக்குன்னா அதுக்கு எதுக்கு ஓம சொல்லணும்? பல நேரங்கள்ல பிற்காலத்துல நாங்கள் இந்த ரியாலிசம் அப்படின்ற சார் ரியாலிசம்னு ஒரு பிரெஞ்சு நாட்டுல இருந்து ஒரு சித்தாந்தம் வந்தது. எதையும் உள்ளதை உள்ளவாறாக உண்மையாகவே எழுதி காட்டுதல்னு. அந்த சார் ரியலிசம் வந்த உடனே இந்த துர்நாற்றங்களுக்கு எல்லாம் சமூகத்துல அங்கீகரிக்கப்படாத பல செய்திகளுக்கெல்லாம் உவமைகள் சொல்லப்பட்டது. இப்ப நமக்கே தெரியும், ஒருவன் ஒருவனை கொன்று விட்டான்னு இருக்குன்னு வைத்துக்கொள். கொன்று விட்டான், முடிஞ்சு போச்சு. செய்தி இவன் இவனால் கொல்லப்பட்டான், முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் நம்ம இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. வாலியை ராமன் கொன்றான், ராவணனை ராமன் கொன்றான். பல கணைகளை தொடுத்தான், அவைகளை எல்லாம் ராவணன் தடுத்தான். ஒவ்வொன்றாக தடுக்க இறுதியில ஒரு கணையை எய்தான். அது ராவணனது உயிர் இருக்கக்கூடிய உயிர் நாடியை தாக்கி அவன் கீழே விழுந்தான், முடிஞ்சு போச்சு. இந்த தாக்கப்பட்டது எப்படி, அந்த ராவணனது உயிர் எப்படியெல்லாம் பிரிந்தது என்று எங்கு உமை சொல்ல மாட்டார்கள். ஏன்னா மரணம் என்பது சொல்லப்பட்டு விட்டது, ஆகவே அதை நீங்க உவமையா சொல்லக்கூடாதுன்னு ஒரு அழகியல் கோட்பாடு வச்சிருக்கும். அதுக்கு பதிலா கத்தியை எடுத்தான், அவனை கொல்ல வேண்டும் என்பதற்காக முதல்ல அவன் கையை பற்றினான், கையை வெட்டி துண்டு போட்டு சொல்லி கொண்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரசாபாசமாகிவிடும். இந்த மாதிரியான உவமைகளை நீங்கள் பொருத்தம் இல்லாத இடங்கள்ல விபரீதப்படுத்தி சொல்லிவிடக்கூடாது. இதேதான் தத்துவத்துல ஒன்றை விளக்க வேண்டும் என்பதற்காக இயன்றன நேரடியா சாதன சாத்தியங்களோட சொல்லுங்கள், இல்லை என்றால் விபரீதப்படுத்தி ஒன்றை விளக்க வேண்டும் என்ற நிலைக்கு வராதீர்கள். இது ரொம்ப ஆபத்து. அதை தான் இங்க எடுத்துக்கொள்ளுகிறார். எப்படின்னாக்க, விபரீத தாண்ணுவயம், விபரீத தாண்ணுவயம் திட்டாந்த போலியாவது வியாபகத்தினுடைய அன்வயத்தினாலே வியாபகமாய் உள்ள சாத்திய பொருளின் தன்மத்தின் அன்வய இயைபு கொண்டே வியாபியம் விதித்தல் வியாபியமாகிய சாதன தன்மமும் பொருந்தி இருப்பதாக கருதி காட்டுவதாம். இப்போ ஒரு சின்ன இருக்கக்கூடிய காரியத்தை நேரடியா சொல்லாமல் அதனை தவறான முறையில் புரிந்து கொள்ளுதற்கு ஏற்றாற் போல ஓமைகளை கையாண்டு விடுவது. உதாரணம் தரார் பாருங்க, என்னவா, சத்தம் அனித்தம் கிருத்தத்தால் எனின். எல்லாருக்கும் ஒரு அடிப்படை கேள்வி வரணும், எல்லாத்துக்கும் ஒரே ஓமையைத்தான் சொல்லணுமா ஒரே மேற்கோளை தான் காட்டணுமான்னு எழுதுகிறது. ஒரே ஓமையை கொண்டு அல்லது ஒரே மேற்கோளை கொண்டு எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்தோம்னா இயல்பா, அதுதான் அடிப்படையும் கூட. ஒவ்வொன்றினுக்கும் ஒரே ஒரு மேற்கோளை சொல்லாமல் புதிது புதிதான மேற்கோள் சொன்னால் அந்த மேற்கோளினால் நமக்கு குழப்பங்கள் விளையுமே ஒழிய, ஒற்றை மேற்கோளை பல விதங்கள்ல அணுகினால் அதன் மூலமாக பெறப்படுவது தெளிவார். அதனாலதான் இப்ப நீங்க நிறைய இந்த திட்டாந்த போலிகளை சொல்லும் போது சத்தம் அனித்தன்றதே ஏன் மேற்கோளாக காட்டப்பட்டு வருகிறதுனா இதுதான். இந்த ஒற்றை மேற்கோளை கொண்டு படிப்படியாக எல்லா நிலையினுக்கும் உண்டான விவாதங்களை விளக்க முடியும்னு சாத்தனார் நம்பியிருக்க. அது சரியானதும் கூட. என்ன காரணம்னா, இப்ப நீங்க பரம்பொருள் அப்படின்னு ஒண்ணுத்த சொல்லுவதாக வைத்துக் கொள்வோம், மேலான பொருள் இறைவன். நீங்க இறைவன் என்கின்ற ஒன்றை மேற்கோளாக காட்ட தொடங்கினால்
உங்களால் பின்னர் சொல்லப்படக்கூடிய எல்லா தத்துவாதாரங்களுக்கும் அந்த இறைவன்ற சொல்லுதான் தொடர்ந்து வரணும். எல்லாத்துக்கும் இந்த ஒன்றையே மேற்கோளாக காட்டுகிறோம் என்ன, அந்த ஒன்று தான் எளிது, அதுதான் நிரந்தரம், அதை கொண்டு எல்லாவற்றையும் புரிய வைக்கிறதுன்றது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால இதை தெளிவுபடுத்துறார் ஒரே மேற்கோள், சத்தம் அனித்தம். நம்ம இதுவரைக்கும் இந்த புத்த தத்துவத்தை படித்து கொண்டு வருகின்ற பொழுதெல்லாம் இந்த சத்தம் அனித்தம்ன்ற ஒன்றை மட்டுமே கொண்டு இவ்வளவு பெரிய விளக்கத்தை தர முடியுமா? இதுதான் திட்டாந்தத்திற்கும் மேற்கோள், திட்டாந்த போலிக்கும் இதுதான் மேற்கோள்னா அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு, அவ்வளவு செய்திகள் சொல்லப்படும். அதுதான் அன்றைக்கு இருக்கக்கூடிய தத்துவ ஆசிரியர்களினுடைய பெரியதோர் பங்களிப்பு. ஏனென்றால் ஒவ்வொன்றினுக்கும், இப்ப நான் பேசும்போது பாருங்கள், ஒவ்வொன்றினுக்கும் வெவ்வேறு விதமான மேற்கோளை சொல்லி இறுதியில இதுல தான் வந்து நிற்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு வழக்கில் தெரிந்திருக்கக்கூடிய ஏனைய பிற இயல்பான மேற்கோள்களை உங்களுக்கு சொன்னால் அதன் மூலமாக இதில் சொல்லப்பட்ட இந்த சத்தம் அனித்தம் என்கின்ற கோட்பாட்டை நம்மால எளிதில் அணுக முடியும் என்பதற்காக. அதனால எல்லாரும் ஒரே கேள்வியை திரும்பி கேட்டு விடலாம், தொடக்கத்திலிருந்து புத்த தத்துவத்தை எப்ப நாம விளக்க ஆரம்பித்தோமோ அந்த நொடியிலிருந்து இந்த சத்த அனித்தம் இன்னமும் தொடர்ந்து வருகிறதே, இன்னும் எவ்வளவு நேரம் அது தொடர்ந்து வரும்னா இந்த ஒன்றை கொண்டு நிறைய செய்திகளை சொல்ல முடியும். நாம பார்ப்பதற்கு இவை மேம்போக்கான ஒரு மேற்கோள் போல தோன்றும், ஆனால் உள்ளீடாக இதை ஆராய ஆராய வெவ்வேறு விதமான விளக்கங்களை தந்து கொண்டே போகும். இந்த இடத்துல என்ன போலியாக இருப்பதற்கு எதை மேற்கோளாக காட்டுகிறார்னா, ரொம்ப அழகான விஷயம் எதுனாக்க, யாதொன்றும் யாதொன்றும் கிருத்தம் அனித்தம் என பண்ணப்படுவது அகுது அனித்தம் என வியாத்தி காட்டி வியாபித்தலால் வியாபகத்தை கருதாது சாதன தன்மத்தின் வியாபியத்தை கொண்டு சாத்திய தன்மத்தின் வியாபகத்தை அன்வயமாக கொள்ளாது யாதொன்றும் யாதொன்றும் அனித்தம் அது கிருத்தம் என யாதொரு பொருள் அனித்தமோ அத பண்ணப்படுவது என வியாபகத்தால் சாத்திய தன்மத்தை கொண்டு விளக்குதல். இது ரொம்ப புரியற மாதிரி சொல்லுங்க. கையை கொண்டு ஒலியை எழுப்புறோம், இந்த ஒலி எழும்புதற்கு கை காரணம்னு சொல்லி, இந்த கை என்கின்ற ஒன்றினால் எழுப்பப்பட்ட ஒலி கேட்கப்படுவதனால் நித்தம்னு சொன்னா, இப்ப நோக்கம் கைகள் இருந்தால் மட்டும்தான் ஒலியை எழுப்ப முடியும் என்று ஒரு விவாதம் சொன்னீர்கள் என்றால் அது ஒரு போலியான திட்டாந்தம். உங்களுக்கு எழுப்பப்படுவது ஒலியாக மட்டும் இருக்க வேண்டும், அது எதனை கொண்டு வேண்டுமானாலும் எழுப்பலாம். அப்ப சாதனமாகிய கைகளை கொண்டு சாத்தியமாகிய ஒலியை உருவாக்குகிறோம் அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு, சாதனம் என்கின்ற கைகள் இல்லாத விடத்து ஒலி தோன்றாதுன்னு சொன்னீங்கன்னா இது ஒரு போலியானவாதம். ஏனென்றால் ஒலி தோன்றுவதற்கு கைகள் மட்டும் காரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற நியதி இல்லை. ஒன்று, கைகள் அல்லாமலும் ஏனைய வேறு இரு பொருள்களை ஒன்றோடு ஒன்று மோத வைப்பதினால் ஒலி தோன்றலாம். ஆகவே இங்க சாதன சாத்தியத்திற்கு கைகள் மட்டுமே உதவுகின்றன, அது கொண்டு மட்டுமே ஒலி ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்போ உலகத்துல தோன்றின எல்லா ஒலியும் கைகளினால் தான் தோற்றுவிக்கப்பட்டதுன்ற முடிவுக்கு போயிடலாமா? அந்த முடிவை எடுத்துக்க முடியுமா? நம்மால் கேட்கப்படக்கூடிய ஒலி, இடி ஒலி இருக்கு, அதை யார் எழுப்புகிறார்கள்? மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதனால் ஏற்படுவது இடி ஒலி. அப்ப ஒலிய கேட்கிறோம், அப்ப மேலே யார் அங்கு இருந்து கைகளை கொட்டுகிறார்கள்னு நம்ம கேட்க முடியுமா? பல தொழிற்சாலைகள்ல ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு மோதுவதால ஒலி ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த இடத்துல இந்த ஒலியை ஏற்படுத்துவதற்கு பெரிய கைகள் இரண்டு இருந்து அவைகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் வந்த ஒலின்னு சொல்ல முடியுமா?
ஆகவே சாதன சாத்தியங்கள் சொல்லப்படுவன, இவைகளால் மட்டுமே இது எழுப்பப்படும், இவைகள் அன்றி வேறு பிற பொருள்களினால் இது எழுப்பப்படாதுன்னு சொன்னால் அது திட்டாந்த போலியாயிடும். நமக்கு ஒலி என்கின்ற ஒன்றுதான் அடிப்படை. அதை நாம் எதன் மூலமாக, எந்த சாதனத்தின் மூலமாக ஏற்படுத்துகிறோம் என்பது விளக்கமில்லை. அந்த சாதனம் கைகள் என்று ஒன்றை மட்டுமே குறிப்பிட்டதுன்னு விவாதம் பண்ணீங்கன்னா தோற்றுவிடும். ஏனென்றால் ஒலியை எழுப்புவதற்கு கைகள் மட்டும் காரணமாக இருக்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப ஏன் கைகளை சொன்னார்னா, இயல்பாக ஒருவன் புரிந்து கொள்ளுவதற்காக கைகளை கொண்டு ஒலி எழுப்பினால் கைகள் சாதனம், கேட்கப்பட்ட ஒலி சாத்தியம். மாறாக எந்த ஒலிக்கும் கைகள் தான் சாதனமாக இருக்க வேண்டும்னு விவாதம் பண்ணீங்கன்னா அது பொய்யானது இல்லையா? இப்ப கைகள் இல்லாமலேயே ஒலி ஏற்படுமா? ஏற்படாதா? ஏற்படும். அப்ப அதற்கு என்ன விளக்கம் தருவது? அப்போ நமக்கு சாத்தியம் முக்கியமா சாதனம் முக்கியமானா, சாத்தியம் தான் முக்கியம். சாதனம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் எதனை கொண்டு எதனை வேண்டுமானாலும் செய்யலாம். நான் வேடிக்கையான மேற்கோள் சொல்வதுண்டு. சில நேரங்கள்ல கிராமங்களில் வசிக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய பேச்சு மொழியில இயல்பாக ஆங்கில சொற்களை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். ஆனால் அந்த ஆங்கில சொற்களை அதற்கு உரிய முறையான உச்சரிப்போடு அவர்களால் உச்சரிக்க இயலாமல் போகும். அப்ப என்ன ஆகும்? அவர்களால் உச்சரிக்கப்படக்கூடிய அந்த சொல் ஒரு கருவியாக இருந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், சாதனமாக இருந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அதை அவர்கள் ஒழுங்காக உச்சரிக்கவில்லை என்றால் சாத்தியமாக்கப்படுவது தோற்றுவிடுகிறது. உதாரணத்துக்கு நடந்த மேற்கோள் சொல்றேன். என் தந்தையார் வந்து ஒரு பொறியாளராக இருந்தார், அரசு துறையில, பொதுப்பணித்துறையில பொறியாளராக இருந்தார். பொதுப்பணித்துறையில பல பிரிவுகள் உண்டு. கட்டிடங்கள், பில்டிங்ஸ்னு பேரு, நீர்ப்பாசனம், ஏரி மராமத்து, இதெல்லாம் குளங்கள் பராமரிப்பு, இதெல்லாம் நிறைய துறைகள். இந்த ஏரி மராமத்துக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று அங்கு முறையாக ஏரிகள் பராமரிக்கப்படுகின்றனவா, கரைகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றனவா மழை வருவதற்கு முன்பு, இதெல்லாம் அவர்கள் பார்க்கணும். நீங்க ஏரி கரையோரமாக போக வேண்டும்னாக்க, நீங்க பார்த்திருக்கலாம் பழைய காலத்துல இந்த PWD ஜீப் வரும்போது அந்த ஜீப்புக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு சைக்கிள் வேற வைத்து கட்டியிருப்பார். ஏன்னா அந்த ஊருக்குள்ள ஜீப் போய் நின்றுடும், ஏரி கரையில நீங்க ஜீப் போக முடியாது, சைக்கிள்ல தான் போகணும், இல்லை நடந்து போகணும். இது தவிர்க்க முடியாது. ஒரு ஊருக்கு என் தந்தையார் போயிருக்கார் சோதனை செய்ய, கூடவே சைக்கிள் போயிருக்கு. சைக்கிளை இறக்கி பார்க்கும்போது தான் தெரிந்திருக்கிறது அதில் காற்று இல்லை. உடனே கூட வந்த அந்த அளப்பதற்குன்னு, அந்த எல்லைகளை அளப்பதற்குன்னு ஒரு பணியாள் உருவம், அவங்களுக்கு என்எம்ஆர்னு பேர், இல்லைன்னா லஸ்கர்னு பேர். லஸ்கர்ன்றது ஒரு அரேபிய சொல், என்எம்ஆர்ன்றது நான் மஸ்தூர் பர்சன். கூப்பிட்டு சைக்கிளுக்கு காத்தடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு போனா, அவன் திரும்பி வந்துட்டான். ஏன் அப்படின்னு, அவனுடைய திட்டாந்தத்தில் அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தையை அவன் புரிந்து கொண்ட உச்சரிப்பில் சொன்னான், கணேசன் இல்லைங்க சார். சரி, ஒரு 10-15 நிமிடம் கழிச்சு திருப்பி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு. திரும்பி வந்து, இல்லை சார் காத்தடிக்க முடியாது, கணேசன் இல்லை. நீங்க அப்பா கேட்ட, ஏப்பா கணேசன் இல்லைன்னா என்ன, பம்ப் இருக்கும் இல்லையா, நீ எடுத்து அடிக்க வேண்டியது தானே. இல்லை சார் கணேசன் இல்லை, அடிக்க முடியாது. அவன் என்ன சொல்ல வருகிறான்னா, அந்த பம்புக்கும் டியூப்ல கொண்டு போய் நீங்கள் சொருகிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு குழாய் இருக்கு இல்லையா, அந்த குழாயினுடைய
கனெக்ஷன் அற்று இருக்கிறது. அந்த பைப்பை அந்த பம்போட கனெக்ட் பண்ணாதான் காற்று நீங்க அடிக்க முடியும். இந்த கனெக்ஷன் என்ற சொல்ல அவன் கணேசன் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்போ அவன் சொல்ல வந்தது சரியானது, சொல்லக்கூடிய பொருளும் சரியானது, அவனால் காட்டப்பட்ட திட்டாந்தத்தின் சாதனம் உச்சரிப்பினால் விபரீதப்படுத்தப்பட்டு புரிந்து கொண்டவர் என்ன புரிந்து கொண்டார், அந்த சைக்கிள் கடையில கணேசன் ஒருத்தன் இருக்கான் போல இருக்கு, அவன் தான் காற்றடிப்பதற்கு உரியவன், அவன் இல்லை அதனாலதான் காற்றடிக்கவில்லை என்று இவர் புரிந்து கொண்டார். சொல்ல வந்தது சரியானது, ஆனால் சொல்லப்பட்ட முறையினால் அது விபரீதப்படுத்தப்பட்டு பொருள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த மாதிரியான திட்டாந்த போலிகளை உருவாக்கி விடக்கூடாது. அதேதான் இங்கே கைகள் ஒலியை எழுப்புகின்றனன்னு சொன்னா கைகளால் மட்டுமே ஒலி எழுப்பப்படும் முடிவுக்கு வந்துடக்கூடாது, அது விபரீதம். இரண்டு பொருள்கள் மோதுவதினால, அடுத்த விளக்கம் சொல்லணும், இரண்டு திடப்பொருள்கள் மோதுவதினால ஒலிகள் ஏற்படலாம். இல்லை இல்லை, ஒலி என்று ஏற்பட்டால் கைகளால் மட்டும் கொட்டப்படும் போதுதான் எழுப்பப்படும்னு சொன்னா இது விபரீதமான மேற்கோள். இதை கொண்டு ஒரு உறுதியான விளக்கத்திற்கு நீங்கள் துணையாக நிறுத்த முடியாது. இதுதான் சிக்கல். இதை புரிந்து கொள்ளுதற்குத்தான் இந்த மேற்கோளை சொன்னார். ஆகவே வியாபித்ததால் வியாபகத்தை கருதாது, சாதன தன்மத்தின் வியாபியத்தை கொண்டு சாத்திய தன்மத்தின் வியாபகத்தை அன்வயமாக கொள்ளாது. யாதொன்று யாதொன்று அனித்தம் அது கிருத்தம் என, யாதொரு பொருள் அனித்தமோ அத பண்ணப்படுவது என. கைகள் ஒலின்னு கேட்டாலே போதும், அது ஏதோ ஒன்றினால் பண்ணப்பட்டதுன்ற முடிவுக்கு வரணும் நீங்க. இதனால் மட்டுமே அந்த ஒலி எழுப்பப்பட்டதுன்னு விபரீதப்படுத்தி கொள்ளாதீர்கள். ஆகவே வியாபகத்தால் சாத்திய தன்மத்தை கொண்டு வியாபகத்தை கருதுதல், சாதன தன்மத்தை கருதி கொள்ளுதல் விபரீத அன்வயமாகும். இந்த ஒலி எதனால் ஏற்பட்டது என்ற சாதனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு பெயர் விபரீத அன்வயம் என்று பெயர். இது ஒரு விபரீதமாக புரிந்து கொள்ளப்படுதல். கைகள் இல்லாத இடத்தில் ஒலி தோன்றாதுன்னு சொல்லி முடிச்சுள்ளோம். இப்ப என்னாகும், இப்ப ஒலி தோன்றுவதற்கு எல்லா அடிப்படையும் கைகளேன்னு சொன்னா யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? நமக்கே இது தெரியும், இது ஏதோ தவறுதலாக சொல்லப்பட்டு விட்டது. இதுதான் சில நேரங்கள்ல நாம் ஒன்றை புரிந்து கொள்ளுதற்கு நம்மால் காட்டப்பட்ட மேற்கோள் என்பது உவமை என்பது எல்லா இடங்களிலும் அதுவே பொருந்தி வரக்கூடிய உவமையாக இருக்க வேண்டும் என்று விபரீதமாக சொல்லிவிடுதல். நமக்கிட்ட சில பழக்கம் உண்டு, பார்த்திருக்கலாம், கொஞ்சம் அனுபவத்தின் மூலமாக பெறுவது. சிலரோடு பேசுகின்ற பொழுது எல்லாவற்றினுக்கும் ஒன்று போலவே ஒரே தன்மையான பழமொழியையே சொல்லிக் கொண்டிருப்பார். அது எல்லா இடத்திற்கும் பொருந்துமா, அல்லது அது பொருந்துதற்குண்டான இடத்தில்தான் அது கையாளப்படுகிறதா தெரியாது, அவருக்கு தெரிந்தது அது. அதை கொண்டு எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்குண்டான முயற்சியில நாம இறங்கினோம்னா அது முழுமையுமான பொருளை தராது. ஆகவே சொல்லப்பட்டது விபரீதமான ஒன்றுன்னு புரிந்து கொள். இது நிறைய செய்திகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், ரொம்ப விபரீதமாக புரிந்து கொள்ளுதலுக்கு நிறைய செய்திகள். உதாரணத்துக்கு நடைமுறையில் இருக்கிற செய்தியை சொல்றேன், ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அது விபரீதம். இப்ப நம்ம பகுதிகள்லாம் சென்னை வடஆர்காடு தென்னார்காடு மாவட்டங்கள்லாம் யாரேனும் ஒருவர் இறந்து போனால் அந்த இறந்து போனவரது உடலை எடுத்து செல்லக்கூடிய ஊர்வலத்துல வாசிக்கப்படக்கூடிய கருவிகள் நமக்கு தெரியும் இல்லையா? பறை, தப்புன்னுவார்கள் பறை,
அந்த ஒலியை கேட்ட உடனே நாம் என்ன நினைத்து கொள்வோம், ஒருவர் இறந்து போயிருக்கிறார், அவரது இறுதி ஊர்வலம். இந்த பறையினது ஒலியை கொண்டு நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இது மரண ஊர்வலம்னு. ஆனால் நீங்க கிராமங்களுக்கு சென்று பாருங்கள், மாரியம்மன் கோவில் திருவிழாவாகட்டும் அல்லது விவசாயிகள் ஆடக்கூடிய ஒயிலாட்டமாகட்டும், இதுல இந்த தப்பு தான் ஒலிக்கப்படும். அப்ப இந்த ஒலியை கேட்ட உடனேயே இந்த ஒலி கேட்டால் இதுதான் நிகழும் என்பது போல, அந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவிலையும் இந்த ஒலி கேட்டால் அங்கும் மரணம்னு சொல்ல முடியுமா? விபரீதப்படுத்தி விடுகிறோம், விபரீதமாக பொருளை உணர்ந்து கொள்ளுகிறோம். இது ஒரு வழக்கம். சரி, இந்த தவில் நாதஸ்வரம் போன்றவை எல்லாம் மங்களவாத்தியம்னு சொல்லி கொண்டிருக்கும். மதுரை பக்கம் போய் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இனத்தார் மரணம் அடைந்த நிலையில அவர்கள் இனத்துல அந்த இறுதி ஊர்வலத்துல நாதஸ்வரமும் தவிலும் தான் வாசிக்கும். இது எனக்கு தொடக்கத்துல தெரியாது. சிவகங்கையில ஓராண்டு என் தந்தையார் பணியாற்றினார். அப்போ சிவகங்கையில நாங்கள் குடியிருந்தோம். வீதியில இந்த மங்கள ஒலி கேட்டது. ஆக ஏதோ இறை ஊர்வலம் தான் வருகிறது போல இருக்கிறது என்று ஆர்வத்தோடு வெளியே வரும்போது என் தந்தையார் அலுவலகத்துல பணியாற்றக்கூடிய கடைநிலை ஊழியர் சொன்னார், ஐயா வெளியெல்லாம் நீங்க, அப்ப நான் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன், வெளியெல்லாம் நீங்க இப்ப அப்பு அப்படின்னுவார்கள் ஐயான்னு கூட சொன்னேன், அப்பு அப்ப நீங்க வெளியெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம், ஏதோ குழந்தைகிட்டு போறாங்க அப்படின்னு. எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. நமக்கு அந்த தவில் ஒலியும் நாதஸ்வர ஒலியும் ஒன்று திருமணம் போன்ற மங்கள நிகழ்வு, இல்லை என்றால் இறை ஊர்வலம் போன்ற ஆன்மீக நிகழ்வு. ஆனால் அங்கு பார்த்தது என்னமோ இறுதி ஊர்வலம். அப்போ நாம் ஒன்றை பிரமாணமாக எடுத்துக் கொள்ளுகிறோம், எது, இந்த வாத்தியம் வாசிக்கப்பட்டால் இதுதான் நிகழும். இப்ப நான் இந்த செய்தியை போயிட்டு சிவகங்கையில இந்த இது போன்றதாகிய ஒரு தவில் நாதஸ்வர இசைக்கு பின்னால் ஒரு சவ ஊர்வலம் வந்ததுன்னு சொன்னா கேட்பவர்களுக்கு உண்மைத்தன்மை தெரியலன்னா இதை விபரீதமாக கொள்வார். அதே போல பறை ஒலி என்பது இறுதி ஊர்வலத்திற்கு உண்டானது என்பது போக, அதுதான் கிராமங்கள்ல இருக்கிற கலை விழாவினுக்கும் இறை சார்ந்த சடங்குகளுக்கும் பயன்படுகிறதுன்னு புரிந்து கொண்டால் சரி, இல்லை என்றால் அது விபரீதப்பட்டு. ஆகவே அடிப்படை எது என்றால், உங்களால் காட்டப்படக்கூடிய எந்த ஒரு சாதனமும் அதனால் உருவாக்கப்பட்ட சாத்தியத்தினுக்கு இறுதி வரை தொடர்புடையதாக ஒன்றை ஒன்று அவாவி நிற்கக்கூடிய அளவில் இருந்தால் அது சரி. ஒன்றை ஒன்று அவாவி நிற்காமல் இரண்டும் வெவ்வேறு நிலைகளில் செயல்பட்டால் அது விபரீதம். அடிப்படை இப்ப உதாரணம், விபரீதத்துக்கு நிறைய அடிப்படையில விளக்கம் சொல்லலாம், நிறைய நடைமுறையில். இவைகள் ஏன் உருவாக்கப்படுகின்றனன்னா, சில நேரங்கள்ல இறை தத்துவங்களை முறையான சாதன சாத்தியங்களோடு சொன்னால்தான் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஏற்கனவே ஒரு மேற்கோளை நான் சொல்லி இருப்பேன், அதை விபரீதமாக படுத்துறது இப்ப பார்க்கலாம். கதையை நிறைய பேர் கேட்டு இருப்பீர்கள், பல பேர் அனுபவமும் பட்டிருக்கலாம். ஒரு கட்டெரும்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தார். ஒரு பையன் என்ன பண்ணா, உட்கார்ந்து கொண்டு ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு எறும்பையா அடிச்சு நசுக்கி கொன்று கொண்டிருந்தார். இது ஒரு பெரியவர் பார்த்தார், பார்த்துட்டு சொன்னார், அவருடைய நோக்கம் என்ன, இந்த உயிர்களை இவன் கொல்லாது இருக்க வேண்டும். அது நேரடியா சொல்லியிருக்கலாம், அப்பா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவர் விபரீதமான ஒரு மேற்கோளை கொடுத்தார், என்ன, நீ இந்த எறும்பை இப்ப கொல்லுகிறாய் அல்லவா, அடுத்த பிறவியில இந்த எறும்பு ஒன்ன மாதிரி பையனா பிறக்கும், நீ எறும்பா பிறப்ப, அப்போ அந்த பையனா பிறந்த அந்த எறும்பு உன்னை நசுக்கி கொள்ளும்,
அவர் நல்லதுக்கு தான் சொன்னார், சொன்ன ஓமை தான் விபரீதமானது. இவர் சொல்லி முடிச்ச உடனே கரெக்டா பையன் விபரீதமா பொருள் சொல்ல ஆரம்பிச்சார். உங்களுக்கு தெரியாது சார், போன ஜென்மத்துல நான் எறும்பா இருந்தேன், இந்த எறும்பு தான் பையனா நின்று என்னை கொன்னுது, அதனாலதான் இப்ப நான் பையனா பிறந்து இந்த எறும்பு கொன்னுட்டு இருக்கேன். சொன்ன ஓமை சரிதான், ஆனால் அது விபரீதமாக பொருள் கொள்ளக்கூடியதற்கு இடம் கொடுத்ததா இல்லையா? இந்த மாதிரி சொல்லி சிக்கிடக்கூடாது. மேற்கோளாக காட்டுவதை, ஓமையாக காட்டுவதை விபரீதமாக சொல்லிவிடக்கூடாது. சத்தம் எழும்புகிறது என்றால் கையை கொண்டு கொட்டினால்தான் சத்தம் எழும்பும், சத்தம் எழும்புவதற்கு கை கொட்டுதல் தான் அது மட்டுமே காரணம்னு சொன்னீங்கன்னா விபரீதம். சத்தம் எழுப்பப்படுவதற்கு ஏதாகிலும் ஒரு சாதனம் உண்டுன்னு சொல்லு. இந்த இடத்துல கைகள் சாதனமாய் செயல்பட்டு இருக்கின்றன. வேறு பிற இடங்கள்ல கைகள் அன்றி வேறு பிற பொருள்களும் சாதனமாக நின்று ஓசை என்கின்ற சாத்தியத்தை உருவாக்கும்னு விளக்கியிருக்கும். அதற்கு மாறாக கைகள் மட்டுமே ஒலியை எழுப்புவதற்கு உண்டான சாத்தியமும் சாதனமுமாய் நிற்கும்னு சொன்னா குழப்பம். இந்த தவறை செய்துவிடக்கூடாது. இப்படி செய்து விட்டோம் என்றால் இது ஒரு விபரீத போலி ஆகும். உங்களால் காட்டப்படக்கூடிய உபமானம் விபரீதமான பொருளிலே நின்று புரிந்து கொள்ளுவதற்கு உரிய ஒன்றை தவறாக புரிந்து கொள்ளுவதற்கு உண்டான வழிமுறையை தோற்றுவித்துவிடும். ஆகவே இதனை செய்யாதீர்கள். ஆகவேதான் அதை சொல்லும் போது சாதன தன்மத்தை கருதி கொள்ளுதல் விபரீத அன்வயமாகும். அப்படி கருதின் அவ்வாறு கருதி கொள்ளும் இடத்து வியாபகம் வியாபியத்தை இன்றியும் நிகழ்தலின் கையே இல்லாமல் வேற பொருள்களை கொண்டு சத்தமும் ஏற்படும். அப்ப சத்தம் ஏற்பட்ட இடத்துலலாம் யாரோ கையை கொண்டுதான் கொட்டுகிறார்கள்னு சொல்ல முடியுமாதான் கேட்கிறான். ஆகவே வியாபகமாய் உள்ள பொருள் வியாபகமாய் தன் கண் அடங்குவதை காட்டாது ஒழிவது உண்மையின் விபரீதமாம், விபரீதமாகிய குற்றமாகும். இந்த தப்ப செய்யக்கூடாது. அப்போ சத்தம் கேட்கிற இடத்துலெல்லாம் என்ன மாதிரி சத்தம் கேட்டாலும் அது கைகளை கொண்டு கொட்டுவதனால் ஏற்படக்கூடிய சத்தம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவதாக இருந்தால் அது சரியானதாக இருக்குமா? இதுதான் கேள்வி. இவ்வாறு அடுத்ததை மறுக்கிறார். இது ஒரு விபரீத போலி. அடுத்த போலியை முடிச்சுட்டு அடுத்த பட்டியலுக்கு வரார். வைதன்மிய திட்டாந்தத்து சாந்தியா வியாபிருத்தியாவது. வைதன்ய போலியை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வரார். வைதன்ய திட்டாந்த போலி, போலி அஞ்சா பிரிச்சார் இல்லையா, இதுல அடுத்தது வைதன்ய திட்டாந்த போலி வகையில் கூறப்படும் சாத்திய வியாபிருத்தி எனும் திட்டாந்த போலியாவது சாதன தன்மம் மீண்டும் வைதன்மிய திட்டாந்தத்திற்கு ஏற்ப மீளுதற்கு உரிய சாதனம் சாத்தியம் இரண்டனுள் சாதன தன்மம் மீண்டு நிற்க சாத்திய தன்மம் மீளாது ஒழிதல், சாத்திய பொருளின் தன்ம மாத்திரம் மீளாது வைதன்ய திட்டாந்தத்தின் கண் பொருந்தி இருப்பதாம். அடுத்த திருப்பி என்ன சொல்ல வர, இந்த வைதன்ய திட்டாந்த போலியில நம்ம ஏற்கனவே ரெண்டு பார்த்தோம், ஒன்னு சாதனம்னு ஒன்னு சாத்தியம்னு. சாதனம்னா பொருள்னு பார்த்தோம், சாத்தியம்னா அந்த பொருளை கொண்டு உருவாக்கப்படுவதுன்னு பார்த்தோம். இப்ப இந்த சாதனம் சாத்தியம் ரெண்டுத்துக்குள்ள ஒன்று இருக்கு ஒன்று இல்லைன்னு வைத்துக்கொள்ளும், எது வேணா நடக்கலாம். சாதனம் இருக்கும் சாத்தியம் இருக்காது, இல்ல சாத்தியம் இருக்கும் சாதனம் இருக்காது. உதாரணம் இப்ப கைகளை கொண்டு கொட்டினால் ஒலி ஏற்படும், சரியா? இப்போ சாதனமானது கைகள், எழுப்பப்படக்கூடிய சாத்தியம் ஒலி. அப்ப கையும் கண்ணுக்கு தெரிகிறது,
ஒலியும் காதுக்கு கேட்கிறது. இப்போ தொலை தூரத்துல நாம பார்க்க முடியாத, நம்ம கட்புலனுக்கு எட்டாத இடத்துல ஒரு வண்டி 100 வண்டியோட மோதி விட்டது. ஒலிய நாம கேட்கிறோம், ஒலி கேட்கிறது. இந்த ஒலி கேட்கின்றதினால் இதை எழுப்பப்பட்ட ஒரு பொருள் இருக்க வேண்டும், கண்ணுக்கு தெரியல. அப்படி தெரியாததினால் இந்த ஒலி என்பது கேட்கப்பட்ட விடத்தும் இதனை இல்லை என்று மறுக்க முடியுமா? இதான் கேள்வி. ஏனென்றால் எதனை சாதனமாக கொண்டு இந்த சாத்தியம் நிகழ்கிறதோ, இந்த சாதனம் கண்ணுக்கு தெரியல, ஆகவே இது ஒலி என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் இந்த ஒலியை உருவாக்குறதுக்கு ஒரு சாதனம் இருக்க வேண்டுமே. இப்போ இடி, வானத்திலிருந்து வரக்கூடிய இடி இருக்கு இல்லையா, அந்த இடியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டா, அந்த இடி நமக்கு கண்ணுக்கு மோதுதல் தெரியல, சத்தம் மட்டும் கேட்கிறது. இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? இதுதான் சிக்கல். அப்போ சாதனத்திலையும் சாத்தியத்திலையும் ஏதாவது ஒன்று ஆப்சன்ட் ஆகலாம், அதனால அடுத்ததை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப சத்தத்தை கேட்டு எழுப்பின பொருள் கண்ணுக்கு தெரியல, ஆகவே இந்த சத்தமும் பொய்யின்னு சொல்லிடலாமா? சரி, கையை கொண்டு கொட்டுவதை பார்க்கிறோம், ஒலி எழுப்பல. அப்போ அவ்வாறு கொட்டுதற்கு உண்டான செயல் நிகழ்கிறது, ஒலி எழுப்பப்படல, ஆகவே இந்த இடத்துல கை கொட்டப்படவில்லைன்னு சொல்ல முடியுமா? ஆகவே சாதனமும் சாத்தியமும் ஒன்றை ஒன்று அவாவி நிற்கின்ற பொழுதுதான் அவை திட்டாந்தத்திற்கு உரியனவாகும். மாறாக அவைகள் ஒன்றில் குறைப்பட்டாலும் அதனை திட்டாந்த போலியாக நீங்கள் கருத வேண்டும். அதுக்குதான் அவர் மேற்கோள் என்ன சொன்னார்னாக்க, சத்தம் நித்தம் அமூர்த்தத்து என்றால், சத்தம் நித்தன்மை தத்துவம் உடையது, அமூர்த்தம் உடையது ஆகையால் என்று சொல்லி, யாதொன்றும் யாதொன்றும் நித்தமும் அன்று அது அமூர்த்தம் அன்று பரம அணு போல் எனில், யாதொரு பொருள் நித்தம் அன்று அஃது அமூர்த்தம் அன்று என அதற்கு விபக்க தொடர்ச்சி மீட்சி மொழி கூறி பரமானுவை போல் என காட்டப்பட்ட பரமானும். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஏதாகிலும் ஒரு கட்டமைப்பினுக்குள் இருந்தாக வேண்டும். அந்த கட்டமைப்புன்றது அணுவின் திரட்சி, அது கண்ணுக்கு தெரியல, ஆகவே இந்த பொருளை நான் ஏற்க முடியாதுன்னு சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க, இந்த அணுன்னா உங்களுக்கு புரியாம போகலாம். நமக்கு இயல்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் செல்களினால் உருவாக்கப்படுறது, எல்லா அறிவியலுக்கும் அடிப்படை இது, ரைட்டா? யாரும் மறுக்க முடியாது. அப்ப நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய தகுதி, அதாவது பிசிக்கல் வளர்ச்சி, இதெல்லாம் கூட செல்களினுடைய செயலாக்கம்தான். நம்ம உடம்புல பலவேறு விதமான செல்கள் இருந்துதான் நம்ம உடம்பையே உருவாக்கி கொண்டு இருக்கிறது. தோல்ல செல் இருக்கு, டெர்மை செல்ஸ் இருக்கு, அதுதான் உங்களுக்கு நிறம் கொடுக்கறது, உங்களுடைய வியர்வை எல்லாம் வெளியே அனுப்புறது. இதயத்து சுத்தி செல் இருக்கு, அதே போல உங்க நுரையீரலை சுற்றி உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லாத்துக்கும் செல் இருக்கு. சில செல் ரீஜெனரேட் ஆகும், சில செல் ரீஜெனரேட் ஆகாது, அவ்வளவுதான். எல்லா செல்களினுடைய கட்டமைப்பு தான் நம்ம உடம்பே. நம்ம உடம்பு மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரிகளினது உடல் அமைப்பும் செல்களினால் உருவாக்கப்பட்டது. நீங்க அதை சயின்டிபிக்கா சொல்லணும்னா ஆட்டம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லணும், பயாலஜிக்கலா சொல்லணும்னா செல்களினுடைய கட்டமைப்புன்னு சொல்லணும். ஏனென்றால் செல்கள் தனக்குத்தானே உயிர்த்து கொள்ளக்கூடியவை,
வேணா நான் பயாலஜி நடத்த ஆரம்பிச்சிருவேன், வேண்டாம், அதை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க. இப்போ இந்த செல்களினால் தான் நம் உடல் உருவாக்கப்பட்டது என்பதை நாம செல்களையே பார்க்கவில்லை என்பதனால இதை போலின்னு சொல்ல முடியுமா? நம்ம உடம்பை உருவாக்கக்கூடிய செல்லை நான் கண்ணால பார்க்கலையே. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல தான் உருவாக்கப்படும். இதை தான் முதல் முதல்ல புத்தர் ரொம்ப அழகா சொன்னார். இதுக்கு பேரு புத்கலம்னு. ஒவ்வொரு கணமும் நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். போன கணத்துல இருந்த நபர் இந்த கணத்துல இல்ல. ஏன்னா உங்க உடம்புல அந்த கணமாற்றத்தை உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் விரைவாக செயல்பட்டு மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு கணத்தில் இருந்தது அடுத்த கணத்துல இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மாற்றத்தை தரக்கூடிய செல்லை நீங்க பார்க்கல, அது செயல்படும் விதத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் செல் என்ற ஒன்றே இல்லை என்று விவாதிக்க முடியும். அதுபோல உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதற்கு உண்டான அணு எண் இருக்கு. இந்த எண்களின் அடிப்படையில் தான் அவைகள் வடிவத்தை ஏற்றுக்கொள்ளும் அறிவியல் சொல்லுகிறது. அதெல்லாம் நம்ம கண்ணுல பார்த்ததே இல்லை, இதற்கு வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. ஒரு மருத்துவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து கேட்டார் ஒரு கேள்வி, நீங்கள் எல்லாம் கடவுளின் தூதுவர்னு சொல்லுகிறார்களே, நீங்கள்லாம் கடவுளை பார்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மைன்னா எனக்கு கடவுளை காட்ட முடியுமான்னு கேட்டிருக்காரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். முடியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, செய்யலாம். நீங்க பெரிய மருத்துவர் தானே, பல நாள் இங்க வந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆமா. என்ன, ஏன் நீங்கள் மருத்துவர் ஆக்க கூடாது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த மருத்துவர் சிரித்து கொண்டே சொன்னார், அது முடியாது, அந்த மருத்துவத்திற்கு என்கின்ற பாடங்கள் இருக்கு, பாடத்திட்டங்கள் இருக்கு, அதை முறையாக கற்கணும், பல பரிசோதனைகள் செய்யணும், உடல் கூரை பற்றி தெரிந்து கொள்ளணும், அதை அறுவை சிகிச்சையின் மூலமாக புரிந்து கொள்ளணும். அனாட்டமியை பற்றி சொல்றேன், எல்லாம் தெரிந்து கொள்ளணும். அதன் பிறகு வரக்கூடிய நோய்கள் காரணியை தெரிஞ்சுக்கணும், அதனை தடுப்பதற்குரிய மருந்து எதுன்னு கொடுக்கணும், இவ்வளவெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார். மருத்துவத்தை தெரிந்து கொள்ளவே நீங்கள் இவ்வளவு படிக்க வேண்டும் என்றால் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள எவ்வளவு படிக்கணும்? அது ஒண்ணுமே படிக்காம நான் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா நான் எப்படி சொல்லித்தர்றது உனக்கு? அதுக்கு கொண்டான அது படி. மருத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கே இவ்வளவு புத்தகம் படிக்கணும், இவ்வளவு சோதனைகள் செய்யணும், இவ்வளவு பயிற்சிகள் மேற்கொள்ளணும். மகத்துவத்தை, மகத் என்கின்ற இறைவனை தெரிஞ்சு கொள்றதுக்கு எவ்வளவு படிக்கணும்? அதே நாம புரிஞ்சுக்கிறதே இல்லை என்று கேட்டார். அது போல நம்மால் காட்டப்படக்கூடிய மேற்கோள்கள் எல்லாமே அணுவின் கட்டமைப்புக்கு உட்பட்டதுதான், பரமாணுதான். இந்த அணுக்களினுடைய முதன்மை பரமாணு, அதிலிருந்து தான் எல்லாம் பிரிகிறது. இதனை நான் பார்க்கவில்லை என்ற ஒன்றின் காரணமாக இதை நான் ஏற்க முடியாது என்று சொன்னால் இது வைதன்யமாக வரக்கூடிய திட்டாந்த போலி ஆகும். சரியா? நன்றி.